ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். சூப்பரான ஸ்நாக்ஸ் சிவப்பு அவல் லட்டு. சிவப்பு அவலில் அதிக அளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது. இன்று சிவப்பு அவலில் சுத்தமான சுவையான லட்டு செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிவப்பு அவல் 3.5 கப், பொட்டுக்கடலை 1.5 கப், சர்க்கரை 1.5 கப், ஏலக்காய் 1, நெய் 1.5 கப், முந்திரி 1 டீஸ்பூன். செய்முறை: சிவப்பு அவலை 5 நிமிடத்தில் வாணலில் இளஞ்சூட்டில் நிறம் மாறாமல் வறுக்கவும். பொட்டுக்கடலையை 2 நிமிடங்களுக்கு இளஞ்சூட்டில் வறுத்து ஆற வைக்கவும். அவல், பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய் ஆகியவற்றை மிக்சியில் போட்டு அரைக்கவும். அரைத்ததை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொள்ளவும். கடாயை அடுப்பில் வைத்து நெய் ஊற்றி உருகியதும் முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுக்கவும். அடுத்து அதில் அரைத்த அவல் மாவை சேர்த்து 5 நிமிடம் கிளறவும். சற்று சூடு ஆறியதும் சுத்தமான கைகளால் லட்டாக உருட்டி எடுத்து ஒரு டப்பாவில் வைக்கவும். இதை ஒரு வாரம் வரை வைத்திருந்து சாப்பிடலாம். சூப்பரான சிவப்பு அவல் லட்டு ரெடி. மேலும் ஓட்ஸ் வெஜிடபிள் கட்லெட். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் தினமும் உணவில் ஓட்ஸ் சேர்த்து கொள்ளலாம். இது ஓட்ஸ் காய்கறி சேர்த்து கட்லெட் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1 கப், வெங்காயம் 1, உருளைக்கிழங்கு சின்னது, பச்சை பட்டாணி 1/2 கப், கேரட் துருவியது, குடைமிளகாய் நறுக்கியது, ப்ரவுன் பிரெட் ஸ்லைஸ் 2, தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. செய்முறை: ஓட்ஸை சூடான கடாயில் போட்டு வறுத்து ஆறியதும் மிக்சியில் போட்டு பொடி செய்யவும். பிரெட்டையும் பொடித்து கொள்ளவும். உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொள்ளவும். கடாயில் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் சற்று வதங்கியதும் பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு, குடைமிளகாய், கேரட், பச்சை பட்டாணி சேர்த்து மூடி வைத்து பிறகு மேலும் வதக்கவும். காய்கள் வெந்ததும் நன்றாக மசித்து அதனுடன் பிரெட்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து பிசைந்து கொள்ளவும். இந்த மசாலாவை சிறிது ஓட்ஸ் பொடியில் நன்றாக 2 பக்கமும் பிரட்டி உருளைக்கிழங்கு வேண்டிய வடிவில் தட்டி வைக்கவும். தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து சூடானதும் கட்லெட்டை போட்டு சிறிதளவு எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கவும். சூப்பரான ஓட்ஸ் வெஜிடபிள் கட்லெட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.